பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவர் முழுக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு நிறைவான பலனும் அவரே நமக்கு ஐஸ்வர்ய சம்பனருமாய் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நாம் கவலைப்படாதபடிக்கு அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து கர்த்தரே என் தேவன், கர்த்தரே என் தேவன் என்று சொல்லி நாம் ஒருமித்து கர்த்தரின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 நாம் வாசிக்கிறது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகினாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மலைகள் விலகினாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று சொல்லி கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் வாக்கு தத்தம் பண்ணி நம்மேல் அன்பு வைத்து இவ்வளவாய் நம்மை நேசித்து அதற்கு அடையாளமாய் தம்முடைய ஜீவனையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த கிருபைகளுக்காக, நன்றிகளுக்காக அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நாம் சேர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் என் வாழ்க்கையிலே மாறாது என்று சொல்லி உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சொல்லுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சொல்லுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் சொல்லுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வு என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வு என்று போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஜெயமானவர் என்னோடு இருப்பவர்
ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமான உணர்வு சில சொல்லுவோமா என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில யெகோவா ராபாவா இருக்கிறாருங்க நம்முடைய சுகம் அவர் தான் ஹல்லேலூயா சுகம் தருகிறவர் என்பதை சொல்றது காட்டிலும் என்னுடைய சுகமே அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்றது எவ்வளவு பெருசு தெரியுங்களா ஹல்லேலூயா எஸ் யெகோவா ரூவா அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் வலுவாமல் நம்மை காக்கிற தேவன் அவர் நம் வாழ்வில் என்றும் போதுமானவர் சொல்லுவோமா யெகோவா ரஃபா என்றன் சுகமானவர் மெய்ப்பரானவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை மெய்ப்பதற்கும் என்னை பூஷிப்பதற்கும் என்னை வழி நடத்துவதற்கும் என்னை காத்து கொள்வதற்கும் என்னை குணமாக்குவதற்கும் என்னை தாங்குவதற்கும் என்னை சூழ என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் யெகோவா ரூவா என் நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் என் மீட்பர் இந்த மாலை வேளையில் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார் உலாவிக் கொண்டிருக்கிறார் எஸ் சொல்லுவோமா யெகோவா ரஃபா என் சுகமானவர் பலவீனமா இருக்கீங்களா சொல்லுங்க என் சுகம் இயேசுதான் சொல்லுங்களேன் இயேசுன்னு சொல்லும் பொழுது இந்த சுகத்தை உங்களால் உணர முடியும் இது வருவா வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுங்களா இது என் வாழ்வில் என்றும் போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே என் இயேசு நல்ல என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்த சொல்லுவோம் எத்தனை பேர் நான் சொல்ல முடியும் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா We glorious God Hallelujah Hallelujah The name of Jesus God Oh நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி
நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தியேனான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்தியேனான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் இயேசு பரிசுத்தர் என் இயேசு பரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் கரத்தை பிடித்த நாள் முதல் கைவிடவே இல்லை என் கரத்தை பிடித்த நாள் முதல் கைவிடவே இல்லை அவர் தேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே அவரின் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே என் இயேசு நல்லவர் என் இயேசு என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு சொல்வோமா என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே என் இயேசு நல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்த இன்னும் ஒரு விசை சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் அவரை துதிப்பது எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு பேரானந்தம் ஹல்லேலூயா என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் சொல்லுங்க சொல்லிக்கொண்டே இருங்க உள்ளத்து நாளத்திலிருந்து என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர்
என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர். எஸ் கம் ஆன், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே, என் வாழ்விலே உந்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றே, உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. உன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. மகிமையே மாட்சிமையே உந்தனையே நான் தொழுகின்றேன். ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது, அவருடைய கிருபைகள் அவருடைய இரக்கங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 57:15 நான் வாசிக்கிறது போல தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவரும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், இன்னைக்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உள்ள உங்களிடத்திலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார், அவர் வாசம் செய்கிறார். அவரை பணிந்து தொழுது கொள்வோமா, அவரை மாத்திரம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் அதிலே வாசம் பண்ணுவேன், ஆவியில் பணிந்த ஆவியில் உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எஸ் கர்த்தர் நம்மை தாங்க தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இருதயம், நாமே அந்த ஆலயம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதனை நேரிடுப்போமா. Glorious God, I surrender all, I surrender all to Thee, my precious Savior, I surrender all. என்னுடைய ரட்சகரிடத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க, சித்தம் போல எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே இந்த ஆராதனை நாங்கள் எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. பிரைஸ் காட்.